அனுமலாய் ஆல்சோ ஸ்பீக்கிங் கட்சியை சார்ந்த மூத்த தலைவர்கள் அனைவரும் கூட இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் சகோதர சகோதரிகளே முதல் ஒரு நல்ல விஷயத்தோடு ஆரம்பிப்போம் தமிழகம் நேற்று பெருமை அடைந்திருக்கிறது நம்முடைய நீட்டு பரீட்சை மூலமாக தமிழகத்திற்கு இந்திய அளவிலே ஒரு மாபெரும் பெருமையை நம்முடைய மாணவ செல்வங்கள் தேடி கொடுத்திருக்கின்றார்கள் ஆல் இந்தியா டாப்பராக பிரபஞ்சன் ஜே மாணவ செல்வன் ஒரு பெரிய சாதனையை நிகழ்த்தி இருக்கின்றார் அதே போல முதல் 10 ரேங்க்ல பிரபஞ்சனோடு கௌஸ்தவ் கௌரி சூர்யா சித்தார்த் வருண் முதல் 10 பேர்ல 4 பேர் தமிழ்நாடு முதல் 50 ரேங்க்ல 6 பேர் தமிழகத்திலிருந்து வந்திருக்காங்க அதிலும் குறிப்பாக திருப்புகழ் அவர்கள் எஸ்சி கேட்டகரி டாப்பராக கூட ஆல் இந்தியா டாப்பராக கஸ்தவ் கௌரி அவரோட திருப்புகழ் அவரும் இருக்கிறாங்க இது நிச்சயமாக தமிழகத்திற்கு மாணவ செல்வங்கள் அனைவருமே பெருமை தேடி கொடுத்திருக்கின்றார்கள் அதுல குறிப்பா உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கனவு இருக்கு ஆல் இந்தியன்ஸோட பெரிய பெரிய எம்எம்சில இருந்து பெரிய பெரிய மருத்துவ பள்ளியில் சென்று படிக்க வேண்டும் என்று இன்னைக்கு பத்திரிகை சந்திப்புல அவங்க எல்லாம் கூட சொல்லியிருக்காங்க இந்த நேரத்தில் அவங்க அனைவரையும் கூட வாழ்த்தி வணங்கி இந்த வருஷம் தமிழகத்தில் நீட்டினுடைய பாஸ் பர்சன்டேஜ் மறுபடியும் உயர்ந்திருக்கிறது 147,583 பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க 144,516 பேர் அப்பியர் ஆயிருக்கிறாங்க அதில் 78,693 பேர் 54.4% நம்முடைய தமிழக மாணவ செல்வங்கள் நீட்டில் பாஸ் ஆயிருக்கிறாங்க இது போன வருஷம் 2020 இருக்கு 39% 2018 இருந்துச்சு இன்னைக்கு 54.4% நம்ம தொற்றுக்கும் இது குறிப்பாக நீட்டு பரீட்சையை எதிர்க்கக்கூடிய தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் கூட மறுபடியும் ஒரு முறை நீட்டு பரீட்சை உணர்த்தி இருக்கிறது இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டாக நடுநிலைமையாக எல்லா மாணவ செல்வங்களுடைய கனவுகளை அவர்கள் மெய்ப்பட வைப்பதற்கு மாணவ செல்வங்கள் அனைவருமே ஏற்றுக்கொண்டு விட்டார் அனைவருமே அதில் ஏழை மாணவர்கள் குறிப்பாக விவசாய தந்தை தாய் விவசாயிகளாக இருக்கக்கூடிய அவர்களுடைய குழந்தைகள் நீட்டு பரீட்சையில் நமக்கு பெருமை தேடி கொடுத்துருக்கொண்டிருக்காங்க அதனால நீட்டு டிபேட் அப்படிங்கிறது இந்த வருஷத்தோடு நம்ம நிறுத்திட்டு இன்னையிலிருந்து புதுசாக மறுபடியும் நீட் என்பதை கொண்டு வந்து இதை நீட்டை பற்றி பேசுவது எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை என்பது இந்த வருஷத்திற்கான மாணவ செல்வங்கள் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை புகட்டி இருக்கின்றார் ரைடு நடக்குது தமிழகத்தினுடைய ஒரு அமைச்சர் அந்த அமைச்சர் கைது செய்வதற்கான நடவடிக்கையும் கூட எடுத்திருக்கிறாங்க அகில இந்திய அளவில் நமக்கு எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நண்பர்கள் சிலர் கூட தங்களுடைய கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார் தமிழக மக்களுக்கு எடுத்துச் சொல்வது எங்களுடைய கடமையாக நாங்கள் பார்க்கின்றோம் செந்தில் பாலாஜி அவர்கள் இதற்கு முன்பு டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக தமிழகத்தில் பணியாற்றி இருக்கின்றார்கள் 2017 பணத்தை அதன் மூலமாக வேலை கிடைத்திருக்கிறது என்பது அந்த கேஸினுடைய முக்கியமான குற்றச்சாட்டு 13/8/2017 அருள்மணி என்பவர் ஒரு கம்ப்ளைண்ட் அருள்மணி என்பவர் யாருன்னா அவரும் கூட கண்டக்டர் மெக்கானிக் இந்த பதவிகளுக்கு அப்ளை பண்ணி வேலை கிடைக்காத அருள்மணி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கிறார் அந்த கம்ப்ளைண்ட்ல அக்யூஸ்ட் A1 செந்தில் பாலாஜி A2 செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் A3 செந்தில் பாலாஜியினுடைய பிஏ சமூகம் A4 ராஜ்குமார் இந்த 4 பேர் எங்களுக்கு பணத்தை வாங்கி
எங்களுக்கு வேலை கொடுப்பதாக ஏமாற்றி இருக்கின்றார்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. இந்த ப்ராசஸ் நடந்தது 2014. The complaint was that job applicants have been cheated by the minister and his close aide. Charge sheet போறாங்க, final report என்று சொல்லக்கூடிய charge sheet charge பண்றாங்க. இந்த நான்கு பேருமே குற்றம் சாட்டப்பட்டவர்கள், குற்றம் செய்ததாக charge sheet போறாங்க. அது 2019 ஸ்பெஷல் கோர்ட் ஃபார் த ட்ரையல் ஆஃப் மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆஃப் தமிழ்நாடு, ஒரு சிறப்பு கோர்ட்டின் முன்பு, எம்எல்ஏ எம்பிக்காக இருக்கக்கூடிய சிறப்பு கோர்ட்டின் முன்பு 12/4/2019 தமிழக காவல்துறை சார்ஜ் ஷீட் பண்ணி அவங்க மீது குற்றம் சாட்டப்பட்டவர்களை திராவிட முன்னேற்ற கழகம் மே 2021 பவருக்கு வர்றாங்க. பவருக்கு வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ரெண்டு போர்ட்போலியோ கிடைக்குது. எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டராவும் இருக்காங்க. இமிடியட்லி ஆஃப்டர் டிஎம்கே கேம் டு பவர், செந்தில் பாலாஜி வாஸ் கிவன் டூ இம்பார்ட்டன்ட் போர்ட்போலியோஸ், எக்ஸைஸ் அண்ட் எலக்ட்ரிக். அவங்க பவருக்கு வந்து எவ்வளவு வேகமாக இந்த கேஸ் நகருதுன்னு நம்ம பார்க்கணும். மே 2021 பவருக்கு வர்றாங்க. சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல அவரு வந்து ஒரு கம்ப்ளைனண்ட். அவரு வந்து இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கிரிமினல் பெட்டிஷன், அதாவது சண்முகம் வந்து அக்யூஸ்ட். இதற்கு முன்பு கம்ப்ளைண்ட் கொடுத்ததுல சண்முகம் அக்யூஸ் நம்பர் 4. அக்யூஸ் நம்பர் 4 ஆக இருக்கக்கூடிய சண்முகம் மெட்ராஸ் ஹைகோர்ட் முன்னாடி ஒரு கிரிமினல் பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. ஜூலை 28 2021 சண்முகம் இதுக்கு முன்னாடி கேஸ்ல கம்ப்ளைனன்ட் அருள்மொழி அவரோடு சேர்ந்து ஒரு 13 பேர், யாரு வேலை கிடைக்கலன்னு சொன்ன விக்டிம்ஸ் 13 பேர் இவங்க சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை என்டர் பண்றாங்க. The reason why he moved the first petition is because in July, he accused Shanmugam and the complainant in the case and several other job aspirants were treated as a compromise. பணத்தை ரீஃபண்ட் பண்ணதால அந்த பேசா வச்சு சண்முகம் குவாஷ் பெட்டிஷன் போடுறான். பேஸ்ட் ஆன் திஸ் சண்முகம் ஹட் மூவ்ட் தி குவாஷ் பெட்டிஷன். குவாஷ் பெட்டிஷன் போடப்பட்ட உடன் 30/7/2021 ரெண்டே நாள்ல சென்னை ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்கறாங்க. குவாஷ் பெட்டிஷனை நாங்க ஏத்துக்கிறோம். அதனால செந்தில் பாலாஜி பிளஸ் 3 அக்யூஸ்ட் மேல இருக்கக்கூடிய இந்த சார்ஜ் ஷீட் அதெல்லாம் என்னவா இருக்கோ அதெல்லாத்தையும் நாங்க குவாஷ் பண்றோம் அப்படின்னு குவாஷ் பண்றாங்க. Within 2 days of moving this petition, the Madras High Court quashed proceedings against Senthil Balaji and others. குறிப்பாக லஞ்சம் பெறப்பட்ட ஒரு வழக்குல அக்யூஸ்டும் விக்டிமும் சேர்ந்து ஒரு காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் என்டர் பண்ணி ஹைகோர்ட்ல நாங்க காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் அக்செப்ட் போட்டு ஹைகோர்ட் அக்செப்ட் பண்ணிருக்கிறது ரொம்ப விசித்திரமா இருக்கு. இந்தியாவுடைய முக்கியமான சட்ட வல்லுநர்கள் எல்லாருமே அந்த நேரத்துல the sequence of events is highly unusual. குவாஷ் பெட்டிஷன் போட்டவங்க கணக்குப்படியே 2019 பணம் வாங்கிட்டோம்னு சொன்னவங்க திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 2021 ஜூலை மாசத்துல தான் இந்த குவாஷ் பெட்டிஷனை ஹைகோர்ட் முன்பு ஃபைல் பண்றாங்க. இதுல மிக முக்கியமா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அது சம்பந்தமாக ஒரு இன்குமன் மினிஸ்டர் மேல தமிழ்நாட்டினுடைய காவல்துறை என்குயரி பண்ணி சார்ஜ் ஷீட் போட்டதை ஹைகோர்ட் குவாஷ் பண்ணது காம்ப்ரமைஸ் பெட்டிஷன் ஏத்துக்கு. இப்ப தர்மராஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறார். தர்மராஜ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஹைகோர்ட்டினுடைய பிரீஃபிங் மீடியா அபௌட் இந்த டீடைல்ஸ் ஆஃப் தி கேஸ் தட் has been filed against Senthil Balaji the cash for job scam. He is detailing சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. The various levels of legal battle இந்த 13 விக்டிம் அக்யூஸ்ட் சண்முகம் இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன காம்ப்ரமைஸ் பெட்டிஷனை எக்ஸிக்யூட் பண்றாங்களோ அதை சுப்ரீம் கோர்ட் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை. 8/9/2021 சென்னை ஹைகோர்ட் கொடுத்த ஸ்டே அது தவறு. மறுபடியும் உங்க மேல இன்வெஸ்டிகேஷனை கண்டினியூ பண்ணணும்.
The Supreme Court said that the investigation against Senthil Balaji and others must continue and the order of the Madras High Court was wrong. ஒரு வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சுப்ரீம் கோர்ட் 8/9/2022 இந்த கிரிமினல் கம்ப்ளைண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறாங்க. அதில் கிரிமினல் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, இது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. இதை வந்து கண்டம் மட்டும் பண்ண முடியாது, இன்னும் அதிகமான வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தணும். சுப்ரீம் கோர்ட் எக்ஸ்பிரஸ் ஷாக் தமிழ்நாடு அரசு இதை கம்பீரமாக எடுத்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்கிறாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் ரெண்டு மூணு விஷயத்தை கூட பேசுகிறாங்க. குறிப்பாக இந்த ஃபைனல் சார்ஜ் ஷீட்டில் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் செக்ஷன் போடல, அது ஏன் போடலன்னு கேள்வி கேட்கிறாங்க. தமிழக சுப்ரீம் கோர்ட் question as to why provisions of prevention of corruption act was not invoked in the charge sheet. சுப்ரீம் கோர்ட் 8/9/2022 ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இந்த தீர்ப்பு கொடுத்த பிறகு குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் மினிஸ்டர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் சண்முகம் அவருக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லை. இல்லை, மெயின் அக்யூஸ் சண்முகம் தான். பொலிட்டிக்கல் வெண்டட்டா, அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக சண்முகத்தை அக்யூஸ் நம்பர் 4 அக்யூஸ் நம்பர் 3 ஆகவும் செந்தில் பாலாஜி அக்யூஸ் நம்பர் 1 ஆகவும் போட்டிருக்காங்க அப்படின்னு ஆர்கியூமெண்ட்லாம் வைக்கும் பொழுது அதற்கு சுப்ரீம் கோர்ட் பதில் சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட் என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் டிரான்ஸ்போர்ட் அமைச்சராக இருக்கும் பொழுது தினமும் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் MTCக்கு கீழே தமிழ்நாட்டில் 8 டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் வருது, அதில் பணம் கொடுத்தவங்களுக்கெல்லாம் வேலை வந்துருச்சான்னு அவர் டெய்லி ஃபாலோ அப் பண்ணுறாங்க. அண்ணாமலை ஸ்டேட்டிங் தி மீடியா டு தி சுப்ரீம் கோர்ட் ஆப்சர்வேஷன் இன் தி கேஷ் பஜார் ஐடி மூலமாக அந்த ஐடியை மெயின்டைன் பண்ணுறாரு, ஆப்ரேட் பண்ணுறாரு. அதிலிருந்து ஒரு ஒரு எம்டிசி கார்பரேஷனுடைய எம்டிக்கு கூட இமெயில் அனுப்பிச்சிருக்காங்க, அதில் சில பேர்த்தினுடைய பெயரையும் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த பெயர் தான் பணம் கொடுத்தன்னு சொன்ன பெயரும் அதில் சரியாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது சண்முகம் செந்தில் பாலாஜி அவருடைய சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் அனலைஸ் டாக்கிங் அபௌட் தி அலிஜெட் ரோல் ஆஃப் செந்தில் பாலாஜி இன் தி கேஷ் பஜார் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதனால சார்ஜ் ஷீட்ல அவங்க போட்டிருக்கக்கூடிய ஆர்டர் சரி என்றும் கூட இதே சுப்ரீம் கோர்ட்ல ஜட்மெண்ட் கொடுக்குறாங்க. இதெல்லாம் முடிந்து நம்ம ஹோம் டிபார்ட்மெண்ட் எம்கே ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர் கீழே இருக்கு, அவங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காம ஒரு வீக் அஃபிடவிட் போட்டு மறுபடியும் செந்தில் பாலாஜி அவர்களை இங்கே இருந்து தப்பிக்க வைப்பதற்காக எல்லா முயற்சி எடுக்கிறாங்க. All right, that's BJP chief of Tamil Nadu Annamalai holding that press conference and listing out all the irregularities that may involve Senthil Balaji.